அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ எவ்ரிவான். ஹோப் எவ்ரிவான் சேஃப் அண்ட் ஹெல்தி. அல்ஹம்துலில்லா, இன்னொரு வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறதுல ஐ ஃபீல் ஹாப்பி. இந்த வ்ளாகில் 2-3 டேஸில் எடுத்த வீடியோஸும் ஒன்றுக்கு அட்டாச் பண்ணிக்கி அதோட டெலிஷியஸான ஒரு டிசர்ட் ரெசிபி மீக்கி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. وهو مؤمن فلنحيينه حياة طيبة. என் டாட்டர் ஆமினா ஆஸ்திரேலியாவிலேருந்து ஸ்ரீலங்கா வந்து ஒரு 10 டேஸில் மாயா ஸ்கூலில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகிறனாலேயே அவர் 2 மந்த்தாகவே செய்யாத ஒர்க்ஸ் எல்லாம் அவள் ஹெவியாகவே செஞ்சு படிக்கணும் எக்ஸாமுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அவள் சயின்ஸ் சப்ஜெக்ட்க்கு வந்து ரெடியாகிட்டிருக்கிற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு செல்ஃப் ஸ்டடி மாஷால்லான்னு பண்ணுற அல்ஹம்துலில்லான்னு சொல்லி ஃபேமிலியில் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வந்து அப்ராட்லேருந்து ஸ்ரீலங்கா வர மாதிரி ஸோ ஸ்வீட் கிடச்சிட்டே இருக்கிற மாதிரி அதே டைமில் இந்த ரோ டேட்ஸ் கிடைச்சி அல்ஹம்துலில்லா எப்பயுமே என்னோட ஃபேவரேட் தான் இந்த ரோ டேட்ஸ். காஃபி ஆகிக்கட்டும், சாக்லேட் ஆகிக்கட்டும், ஒவ்வொரு ஸ்வீட் ஐட்டமும் கிடச்சிட்டே இருந்த மாதிரி அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. எவ்வளோ தான் எங்கள்கிட்ட சாக்லேட் இருந்தாலும் ஸ்வீட் இருந்தாலும் இன்னும் யாராவது தாரன்ற சொல்லக்குள்ள அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஈவன் ஒரு ஸ்மால் திங், ஒரு சின்ன ஒரு டஃபியை கொடுத்தாலும் அதுவும் ஒரு ஹாப்பி தான். எங்களுக்கு கிடைக்கிறதும் ஸ்பெஷலாக எங்களுக்கும் ஹாப்பி தான். அண்ட் அதே மாதிரி நாங்கள் ஒரு இன்னொருத்தருக்கு கொடுக்குறதும் அந்த கிட்ஸுகளுக்கும் யாருக்கும் ஹாப்பி தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களோட கிட்ஸ் 4 பேருக்குமே எக்ஸாம் மாதிரி தான். ஸோ ஐமனும் கூட ரெடியாகின டைம்லேயும் அவருக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பார்த்து கொண்டே ரெடியாகிற மாதிரி ஒவ்வொரு ஒர்க்ஸும் முடியவே நான் லன்ச்சையும் குக் பண்ணி வச்சுட்டு ஸோ இன்றைக்கி வந்து ஃபிஷ் டெவல் அண்ட் எல்லோ ரைஸ் அதோடைய பப்படம் ஃப்ரை பண்ணிக்கி அண்ட் தென் பீன்ஸ் ஃப்ரை பண்ணி குக் பண்ணின மாதிரி தான். அதோடு இந்த வுடன் என்னோடய ஃபேவரட்டான ட்ரேஸ் தான் நான் இது கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்னோடய லவ்ட் ஒன்ஸ்க்கு கொடுக்குறதுக்கும் எனக்கு தேவைக்கும். மிச்சம் காலத்துக்கு போகிறது தான் நான் இப்படி காண்ற கிணறு தோன்றது. நாங்கள் சின்ன காலத்தில் எங்களோட ஏரியாவில் எங்கேயாலும் கிணறு தோன்றா நாங்களும் போயிட்டு பார்க்குற அதோடு அந்த க்ளே களிமண் வந்து எடுத்துகிட்டு வர எங்களுக்கு தேவையான க்ளே போட் செய்கிறதுக்கு விளையாடுறதுக்கு அதே மாதிரி அதை செல்லும் நூகும் கூட அந்த மார்னிங்கோடு என்ன செய்கிறேன்டா அவருக்கு தேவையான அந்த க்ளே ஒரு பக்கெட்டில் போட்டு வர அவருக்கும் செய்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுக்கு பார்ப்போம் எப்படி செய்கிறேன்னு என்னத்தை செய்ய போகிறேன்னு பார்ப்போம். நூ இந்த மட்கிளையால் ஒரு ஹட் மாதிரியாக கேக் மாதிரியாக என்னமோ செஞ்சுட்டிக்கு நான் வந்து சும்மா உரல் அம்மி சும்மா சோஸ் பேன் மாதிரி பிளேட் மாதிரி அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தேன். மொதல் சின்ன காலத்தில் நாங்கள் செய்கிறதே இந்த மாதிரி தான், சோஸ் பேன் உரல் அம்மி அதுகள் தான் செய்கிறது. இந்த வீடியோ பார்க்குற யாருக்கெல்லாம் அவங்களோட சைல்ட்ஹுட் யாது வந்த இந்த மாதிரி செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற யாருக்கெல்லாம்னு சொல்லி 7 மினிட்ஸ் என்ன கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து ரீட் பண்ணுறேன். ரீசன்ட்லி நான் நினைக்கிற சஜபே ஆலயன்னு சொல்லி சின்ன சிக்ஸ் பாங்குட்றோன்னு சொல்லியிருந்தோம் எங்களோட ஊரில் ஒரு ஃபேமிலிக்கு இவ்வளோன்னு சொல்லி ஐக்கும் இனி எங்களோட கிட்ஸ் 3 பேரும் சேர்ந்து போயிட்டு அந்த இந்த சிக்ஸ் எடுத்துகிட்டு வரத்துக்கு. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கும் ஆசையாகிக்கு எப்பயும் பெருசாக வளர்த்தில்லை கொண்டு வந்தாலும் ஜஸ்ட் 1-2 வீக் தான் வளர்த்திக்கிறமா இல்லாட்டி ஆசிரை கொடுக்குற இல்லாட்டி அதாவே செத்து பேத்திக்கிதுக்கு முதல்ல பாப்பம் இன்ஷால்ல எவ்வளோ காலத்துக்கு இந்த சிக்ஸ் வந்து வளர்றன்னு சொல்லி. கிட்ஸ்ட ஸ்கூலில் எக்ஸாம் முடியவே 2 வீக்ஸ் மாதிரி ஹாலிடே கொடுத்திருக்கி. ஸோ ஹாலிடேஸ் டைமில் தான் இப்போ கிட்ஸ் என்ஜாய் பண்ணிக்கொண்டு இருக்கிறதும் என்னோட லுக்மான் கை தொடுறதும் ஸோ அதே மாதிரி தான் அவங்களோட டேஸ் எல்லாம் பாஸ் ஆகிட்டிருக்கு. بقاعة زهر وفرحة عمر وسعد أطل وسعد أطل هلا مرحبا يا
بقاعتي زهر وفرحتي عمر وسعد أطل وسعد أطل. اليوم حلو السمر هلا مرحبا يا كرام الوجوه لكم تزدهي أحرفي والجمل بقاعتي زهر وفرحتي عمر وسعد أطل وسعد أطل. هلا مرحبا يا كرام الوجوه لكم تزدهي أحرفي والجمل. So in the lunch one the simple menu unita yellow rice and chicken and potato mix panina or avial madari. இந்த டைம் வந்து ஃபுட் ஸ்டோரில் நான் இந்த மெலனை கண்டேன். இது ஃபஸ்ட் டைம் தான் இந்த மெலனை கண்டதுனால் இன்னும் கொஞ்சம் ரைப் ஆகட்டும், நெக்ஸ்ட் டே எடுக்கோமனு சொல்லி அதை வச்சுட்டு இப்போ நான் லைம் ஜூஸ் தான் செய்ய போகிறேன். عملت لحلمي عملت كثيرا وها قد حصل سهرت تعبت وقد طاب ذا اليوم حلو السمر عملت لحلمي عملت كثيرا وها قد حصل سهرت تعبت وقد طاب ذا اليوم حلو السمر هلا مرحبا يا كرام الوجوه لكم تزدهي أحرفي والجمل بقاعتي زهر وفرحتي عمر وسعد أطل وسعد أطل. هلا مرحبا. இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்டியான டெசர்ட் ஒன்று செய்வோன்னு பார்த்தேன். ஸோ அதுக்கு நான் செய்ய போகிற வந்து பிஸ்க் ஆஃப் சீஸ் கேக் ரெசிபி தான். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் போடுறேன். இதுக்கு மெயினாக தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னான்னு பார்ப்போம். மெயின்லி வந்து இதுக்கு வந்து எடுக்கிற குக்கீஸ் என்னன்னு சொன்னால் பிஸ்கஃப் உடைய லோட்டஸ் பிஸ்கட் தான் எடுக்கிறது. பட் நான் இங்கே எடுத்துக்கிறது வந்து லிட்டில் லயண்ட மில்க் குக்கீஸ் தான். நாங்கள் செய்கிறது பிஸ்கஃப் சீஸ் கேக். ஸோ நான் ஃபஸ்ட்டுக்கு எடுத்துக்க ஒரு 25 பிஸ்கட் மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த குக்கீஸை வந்து க்ரம்ஸ் மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு 1/3 கப் ஆஃப் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டூ ஸ்பூன் மாதிரி இந்த பிஸ்கட் க்ரம்ஸால் நான் எடுத்து வைக்கிற புறவு கார்னிஷ் பண்ணுறதுக்கு பேக்கிங் இந்த பேனில் போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு லெவல் ஆக்கி அதோடையே நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணுறேன். அதன் காட்டியுமே நான் செகண்ட் ஸ்டெப் என்ன செய்ய போகிறேன்டா, க்ரீம் சீஸ் செய்ய போகிறேன். மெயின்லி தேவையான க்ரீம் சீஸ் எப்படின்னு சொன்னால் ஒரு பிரிக் மாதிரி உள்ள க்ரீம் சீஸ் தான் எடுக்கணும், ஒரு ஸ்டிக் மாதிரி அந்த மாதிரி வந்தது. பட் எனக்கு தேய்க்கிறது வந்து இந்த க்ரீம் சீஸ் ஸ்ப்ரெட் தான். பட் பரவாயில்ல, நான் அதிலே செஞ்சு பார்க்குவோம்னு செய்கிற ஈக்கிறது தானேண்டு 170 கிராம் ஆஃப் க்ரீம் சீஸ் தான் எடுக்கணும். க்ரீம் சீஸை ஒரு விஸ்கால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் ஆஃப் பவுடர் சுகர் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா ஒரு பீட் பண்ணிக்கொள்கிறேன். عملت لحلمي عملت كثيرا وها قد حصل سهرت تعبت وقد طاب ذا اليوم حلو السمر عملت لحلمي عملت كثيرا وها قد حصل. ميكس بين كريم تشيزل பிஸ்கஃப் ஸ்ப்ரெட் 1/3 கப் ஆஃப் ஆட் பண்ணுறேன். அதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா பீட் பண்ணிக்கொள்கிறேன். بقاعتي زهر وفرحتي عمر وسعد أطل
وسعد أطل هلا مرحبا يا كرام الوجوه لكم تزدهي أحرفي والجمل بقاعة زهر وفرحة عمر وسعد أطل وسعد أطل. இன்னொரு பவுலில் 200 ml ஆஃப் விப்பிங் க்ரீம் எடுத்து நல்லா சாஃப்ட் பீக் வரங்காட்டியும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கிட்ட ஈக்கிறது விப்பிங் க்ரீம் பவுடர், அதையும் விட மிச்சம் நல்ல விப்பிங் க்ரீம் க்ரீம் மாதிரி ஈக்கிறது வந்து யூஸ் பண்ணினா. பிஸ்காஃப் க்ரீம் சீஸ் மிக்சருக்கு இப்போ விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் இதையே மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இந்த விப்பிங் க்ரீம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சரை ஃபர்ஸ்ட் லேயர் அந்த பிஸ்கட் லேயரில் அப்படியே போ பண்ணுறேன். இப்போ டிரெக்டாகவே ரெஃப்ரிஜிரேட் பண்ணுறேன் ஓவர் நைட்டாகவே செட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் நான் பார்க்குறேன் இந்த சீஸ் கேக் வந்து செட்டாக வைக்கிறான்னு சொல்லி அதுக்கு மேலாலேயும் ஒரு டாப்பிங் போடணும். இப்போ இது என்னான்னு பார்த்தேன்னு சொன்னால் ஒரு ஐஸ்கிரீம் தான். அது என்னான்னு கேட்டால் நேற்று லெஃப்ட் ஓவராக இருந்த விப்பிங் க்ரீம் க்ரீம் சீஸ் அண்ட் பிஸ்கோஃப் அது மூணு மிக்ஸான மிக்சரை வந்து நான் ரெஃப்ரிஜிரேட் பண்ண ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சு மார்னிங் எழுந்து திந்து பார்க்கக்குள்ளே அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு ஐஸ்கிரீம்னு தான் செல்லணும். நோ சான்ஸ், வேறு லெவல். குக்கீஸை க்ரஷ் பண்ண டைமில் ஒரு 2 ஸ்பூன் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். 1/2 கப் ஆஃப் இந்த பிஸ்காஃப் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி 150 கிராம் 1/2 கப். டாப் லேயருக்கு பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 30 செகண்ட்க்கு மெல்ட் பண்ணி எடுக்கிற அவனில் வச்சு உங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணணுமா இருந்தண்டா 150 கிராம் 1/2 கப் மாதிரி எடுத்து அதை அப்படியே ஹீட் பண்ணி எடுங்க மெல்ட் பண்ணி. பட் நான் வந்து 1/2 கப்பை விட கொஞ்சம் குறைச்சி தான் ஆட் பண்ணிக்கொண்டேன். குக்கீஸ் க்ரஷ் பண்ணின டைமில் 2 ஸ்பூன் மாதிரி க்ரஷ் பண்ணினதால் எடுத்து வச்சுருந்தேன் மேலால் கார்னிஷ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. அதால் தான் நான் ஃபுல்லாக இந்த கார்னருக்கு கார்னிஷ் பண்ணிக்கொள்கிறேன். இன்னொரு 1 ஹவருக்கு மாதிரி ரெஃப்ரிஜிரேட் பண்ணுறேன், அதோடையே சர்வ் பண்ணேனும். டைம் மார்னிங் 7 o'clock மாதிரி இருக்கும். கட் பண்ணி ஒரு 2 மவுத் மாதிரி போட்டு நல்லா டேஸ்ட்டாக இருந்து தின்னு பார்த்துட்டு அதோடய அதை அப்படியே மறுநாள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு அந்த ஆண்டு சடன் பிளான் பண்ணி கிளம்பு போகிற மாதிரி தான் அப்படியே பேத்துட்டு வந்தே தின்னுவோம்னு சொல்லி. ஸ்ரீலங்காவில் இருக்கிற கிளைமேட்டு செல்லவே இல்லை. சடனாக 2 டேஸ்க்கு மாதிரி அப்படி ஹாட் சடனாக இருக்கும். சடனாகவே ரெயின், உச்சமே ரெயின் மாதிரி தான். அழகான இந்த கிளவுட் வியூஸை பார்த்துட்டு அப்படியே கிளம்பு வந்து சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு என்டர் ஆகினதே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டேன். உளுந்து வடை வெரி டேஸ்டி. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் எடுத்து முடியவே அப்படியே டிரெக்டாகவே ரூஃப் டாப்புக்கு போய்த்துட்டு கொஞ்சம் டைம் அங்கின கிட்ஸோடய ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லி. جمعة الخير هلا حن قلبي على جمعة الخير هلا.
லுஹர் ப்ரேயர் பண்ணினதே லஞ்சை குக் பண்ணி ஒரு டூக்கு மாதிரி லஞ்சும் தின்ட்டு அண்ட் தென் அப்படியே நெப்ப ஒன்று போட்டுட்டேன். ஈவினிங் நெப்பெல்லாம் போட்டு எலும்புக்குள்ள பார்த்தா இந்த கிட்ஸ் எல்லாமே ரோட் சைடில் நல்ல விளையாட்டும் கூட்டுட்டேன். அவனுக்கு அவன் ஹைட் அண்ட் சீக் விளையாடுற மாதிரி ஃபுல் டேயாக எங்களோட கிட்ஸும் எங்களோட நீஸ் அண்ட் நெவ்யூஸ் எல்லாருமே ஃபுல் ஜோலியாக கதைக்கிறதும் விளாட்றதும் ஃபைட் பண்ணுறதும் அந்த மாதிரியே அவனை டைம் ஸ்பெண்ட் ஆகிட்டேன். ஆஃப்டர் இஷா மாதிரி ஒரு 8:30 ஆகக்குள்ளே நாங்கள் ஊருக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம். எங்களோட டின்னரையும் எடுத்துகிட்டே அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டேன். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லான்னு சொல்லி எந்த சேனலுக்கு நிறைய புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திக்கு அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிக்கிற லாஸ்ட் வீடியோஸ்க்கெல்லாம் ஜஸாக்கல்லாஹ், தேங்க்ஸ் அல்லா, தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங். ஏன்னு சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சைலிக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 9:30 ஆகக்குள்ள வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன். பட் அது நைட் அதனால் நாங்கள் சர்வ் பண்ணலை. நெக்ஸ்ட் டே ஃப்ரைடே, ஃப்ரைடே எப்படியும் லஞ்சுக்கு போகிற ஏதாவது ஒரு டெசர்ட் வந்து செய்கிறதானே, அதனால் இதை அப்படியே ஃப்ரைடே டெசர்ட்க்கு வச்சுக்கொள்வோம்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீஸில் வச்செடுத்து அப்போ லேஸாக கட் பண்ண வேண்டியமாக இருந்தது. க்ரீம் சீஸ் ஸ்ப்ரெட்டுக்கு வர க்ரீம் சீஸ் பிரிக் அந்த ஸ்டிக் மாதிரி வர அதை யூஸ் பண்ணால் இன்னும் திக்னஸ் ஈக்கி சும்மா ஃப்ரிட்ஜில் வச்சாவே குயிக்காகவே ஃப்ரீஸ் செட் ஆகிக்கொள்ளும். இது வந்து அந்த க்ரீம் சீஸ் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணினால தான் கொஞ்சம் ஃப்ரீஸில் வச்சு எடுக்க வேண்டிய மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் இதில் டேஸ்ட் அந்த அல்டிமேட் செல்லவே இல்லை, அப்படி டேஸ்ட். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக ஈந்திக்குமே சொல்லி இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டில் தென் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.